அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவுவதில் ஏற்பட்ட குளறுபடி மிக மோசமான தோல்வி என வடகொரியா தெரிவித்துள்ளது. மே 31 தேதி செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் கடலில் விழுத்த முயற்சி தோல்வியடைந்தது. இந்த நிலையில் கொரிய தொழிலாளர்கள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அதிபர் கிம் ஜாங் உன் செயற்கைக்கோளை ஏவுவதில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணத்தை கண்டறிந்து விரைவில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். செயற்கைக்கோள் தோல்வியால் திட்டக்குழுவினரின் செயற்பாட்டை கடுமையாக விமர்சித்த வடகொரிய அதிபர் பொறுப்பற்ற முறையில் பணியாற்றியதாக சாடியுள்ளார். அணை உடைப்பால் உக்ரைனின் கெர்சன் மாகாணத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல ரஷ்ய படைகள் முட்டுக்கட்டை போடுவதாக ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. ஜூன் 6 ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள கக்கோவா அணை உடைத்ததால் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ரஷ்ய படைகள் அணைகளை தகர்த்ததாக உக்ரைனும் உக்ரைன் ராணுவம் அணைகளை தகர்த்ததாக ரஷ்யாவும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றன. இதுவரை ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதியில் 29 பேரும் உக்ரைன் பகுதியில் 16 பேரும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள். நேபாளத்தில் மழை பாதிப்புகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 20 மேற்பட்டோர் தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் கடந்த வாரம் பருவமழை தொடங்கியது. கனமழையால் இந்திய எல்லையை ஒட்டியுள்ள தப்லேஜ் பஞ்சத்தார் மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சில இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதனிடையே சங்குவாசாபா மாவட்டத்தில் கேவா ஆற்றின் மேல் கட்டப்பட்டு வந்த நீர்மின் நிலைய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் மாயமாகினர். சேறு சகதிகளுக்கு மத்தியில் மாயமான தொழிலாளர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து வருகிறது. உகாண்டாவில் போராளி குழுவினரினால் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட 37 மாணவர்களின் உடல்களை பெற்றோர்கள் கண்ணீர் விட்டபடிக்கே அடக்கம் செய்தனர். ஐஏஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் நெருங்கிய தொடர்பிலுள்ள ATF போராளி குழுவினர் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு பள்ளிக்கூடத்தில் தங்கும் விடுதியை பூட்டி தீ வைத்ததில் 37 மாணவர்கள் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் உறவினர்கள் மற்றும் பெற்றோரினால் அடக்கம் செய்யப்பட்டது. போராளி குழுக்களினால் அண்டை நாடான காங்கோவிற்கு 6 மாணவர்கள் கடத்திச் செல்லப்பட்டுள்ளார்கள். அவர்களை தேடும் பணியில் உகாண்டா ராணுவம் ஈடுபட்டுள்ளது. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் சுமார் 657 ஏக்கர் நிலத்தை குறைவாக விலக்கி வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது சகோதரி உஸ்மா கானுக்கு ஊழல் தடுப்பு பிரிவு அழைப்பானை அனுப்பியுள்ளது. பஞ்சாப் மாகாணம் லயா மாவட்டத்தில் தனசு நிலங்களுக்கு பாசனம் அளிப்பதை உறுதி செய்ய தால் கால்வாய் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவி வழங்கியுள்ளது. இதுகுறித்து தகவல்களை அவ்வப்போது பிரதமராக இருந்த தனது சகோதரர் இம்ரான்கான் மூலம் முன்கூட்டியே உஸ்மா கான் அறிந்ததாகவும் கூறப்படுகிறது. சீனாவுக்கு சென்றுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சீன வெளியுறவு அமைச்சர் கிங் யாங்கை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து பேசியுள்ளார். இருதரப்பு உறவு வீழ்ச்சி கண்டிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், விவகாரம், தாய்வான் விவகாரம் உள்ளிட்டவற்றில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற்பட்டது. அதன் காரணமாக சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்தது. கொரோனா தொற்று பரவலும் உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவு தெரிவித்து வருவதும் அமெரிக்கா சீனா இடையான நல்லுறவை மேலும் மோசமாக்கின. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சீனாவின் ஆதிக்கம் ஆப்பிரிக்கா ஆசியாவில் உள்ள ஏழை நாடுகளை கடன் வலையில் விழச் செய்யும் சீனாவின் நடவடிக்கை உள்ளிட்டவையும் அமெரிக்கா சீனா இடையான நல்லுறவை பாதித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த படகில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதில் சென்ற 120 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். பிலிப்பைன்ஸில் உள்ள சிக்கிஜர் மாகாணத்திலிருந்து பொஹோல் மாகாணத்திற்கு 65 பயணிகள் 55 பணியாளர்களுடன் ஞாயிற்றுக்கிழமை சென்ற படகில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற கடலோர காவல்படை 2 கப்பல்களில் இருந்து தண்ணீரை பீச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் படகில் இருந்த 120 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பாகிஸ்தானில் கட்டுப்பாட்டு இழந்த பேருந்து சாலையின் நடுவே தடுப்புச் சுவர் மீது மோதி கவிழ்ந்ததில் 14 பேர் பலியாகினர். பாகிஸ்தானின் பயணிகளின் பேருந்து ஒன்று இஸ்லாமாபாத்திலிருந்து பஞ்சாபின் மாகாண தலைநகரான லாகூருக்கு நேற்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சக்வால் மாவட்டத்தில் உள்ள கல்லால் கஹால் பகுதிக்கு அருகே நெடுஞ்சாலையில் பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து சாலையில் நடுவே உள்ள தடுப்புச் சுவர் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 14 பேர் பலியாகினர், 20 பேர் காயமடைந்தனர். தகவல் கிடைத்ததும் போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.